திரு குமாரசாமி. சென்ற வருடம் கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சித்தராமையாவுடன் கூட்டணி வைத்து பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைத்தார். இதனால் கர்நாடக மாநில முதலமைச்சரானார். சுமார் 14 மாதங்கள் முதலமைச்சராக ஆட்சி செய்த குமாரசாமிக்கு பாஜகவின் நம்பிக்கை வாக்கெடுப்பு மூலம் ஆப்பு வந்தது. அதன் பிறகு நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் பாஜக தனது பெரும்பான்மையை நிரூபித்து வெற்றி பெற்றது. இதனால் எடியூரப்பா கர்நாடக முதல்வரானார். இதன் மூலம் குமாரசாமியின் ஆட்சி 14 மாதங்களில் முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு கர்நாடகாவில் பாஜக வெற்றிக்கு முக்கிய காரணமே சித்தராமையா தான் என்றும், காங்கிரஸ் கட்சியால் தான் குமாரசாமியின் ஆட்சி கவிழ்ந்தது என்றும் காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏக்களே சொல்லி வந்தனர். மேலும் சித்தராமையா அறிவுரைப்படியே அவர்கள் அனைவரும் தங்களது பதவியை ராஜினாமா செய்தனர் என்றும் கூறினார்கள். இதனால் காங்கிரஸ் கட்சி மீதும் சித்தராமையா மீதும் குமாரசாமி அவர்களுக்கு கோபம் அதிகமானது. கூட்டணியில் இருந்து கொண்டே துரோகம் செய்து விட்டார்களே என பொங்க ஆரம்பித்தார் குமாரசாமி. அதன் விளைவாக நேற்று முன்தினம் காங்கிரஸ் கட்சியை பெரிதாக விமர்சனம் செய்தார் குமாரசாமி. அப்போது பேசிய அவர், நான் காங்கிரஸ் ஜனதா தளம் கூட்டணிக்கு தலைமை ஏற்று முதல் மந்திரியாக பணியாற்றினேன். கூட்டணி கட்சிகளின் எம்எல்ஏக்கள் மற்றும் வாரிய தலைவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தேன். ஆனால் பதவி விலகிய எம்எல்ஏக்கள் ஏன் என்னை விமர்சிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நான் முதல் மந்திரியாக இருந்த 14 மாதங்கள் பதவி விலகிய எம்எல்ஏக்களுக்கும் காங்கிரசுக்கும் அடிமை போல் வேலை செய்தேன். இவ்வாறு பணியாற்றிய போதும் அவர்கள் ஏன் என்னை விமர்சனம் செய்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. கூட்டணி அரசு அமைக்க முடிவு செய்த போது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பல உள்ளூர் தலைவர்கள் இதை விரும்பவில்லை. ஆனால் காங்கிரஸ் தலைமை ஜனதா தளம் கட்சியுடன் கூட்டணி அமைக்க இதயபூர்வமாக விரும்பியது. இதனால் கூட்டணி ஆட்சி அமைந்த முதல் நாளில் இருந்து காங்கிரஸை சேர்ந்த சில தலைவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டனர், எப்படி பேசினர் என்பது அனைவருக்கும் தெரியும். எங்கள் கட்சியை விட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்களின் தொகுதிகளுக்குத்தான் அதிக நிதியை நான் ஒதுக்கினேன். முன்கூட்டியே நேரம் கேட்டு அனுமதி பெறாமல் வந்தபோதும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை சந்தித்தேன். அவர்கள் கூறிய வளர்ச்சி தொடர்பான பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வும் கண்டேன். முந்தைய காங்கிரஸ் அரசு 5 ஆண்டுகளில் செய்ய முடியாததை நான் 14 மாதங்களில் செய்து முடித்தேன். காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் தொகுதிகளுக்கு 14 மாதங்களில் வளர்ச்சி பணிகளுக்கு ரூபாய் 19,000 கோடி நிதியை ஒதுக்கினேன். காங்கிரசுடன் கூட்டணி அமைத்த போதே எங்கள் கட்சியின் சில தலைவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் காங்கிரசின் உதவியுடன் நான் கூட்டணி ஆட்சியை அமைத்தேன். காங்கிரசார் எப்படி முதுகில் குத்துவார்கள் என்பது எங்கள் கட்சியினருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. 14 மாதங்களில் நான் செய்த பணிகளை யாரும் பாராட்டவில்லை. இது எனது இதயத்தில் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. 14 மாதங்களில் கர்நாடகத்தின் வளர்ச்சிக்காக நான் பாடுபட்டேன். பதவி விலகிய பிறகு தற்போது நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வருங்காலத்தில் காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க எங்கள் கட்சியில் பெரும்பாலான தலைவர்கள் விரும்பவில்லை. ஆனால் காங்கிரஸ் மேலிடம் இப்போதும் எங்களுடன் மிகுந்த ஒத்துழைப்புடன் தொடர்பில் உள்ளது. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வாறு குமாரசாமி அவர்கள் கூறினார். இதனால் கர்நாடக அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.